ஆமாம் கயல் இருந்து எழில் விளக்கிட்டாரா என்ன அந்த மாதிரியான ஒரு நியூஸ் தான் சோசியல் மீடியாவில் அதிகமாக ஷேர் இருக்குது இது உண்மையாக என்ன அப்படிங்கிறதையும் அன் விலகுனார்னால் எதுக்கு விலகுறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கோன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சன் டிவியில் டிஆர்பியில் எப் எப்போதுமே வந்து டாப் த்ரீக்குள்ளே வர சீரியல் அப்படின்னா கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு கையல் சொல்லலாம் இந்த சீரியலுக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க ஒரு பெண் வந்து ஒரு குடும்பத்தை அப்பா இல்லாத குடும்பத்தை எப்படி வழி நடத்தி கொண்டு போகிறா அப்படிங்கிறது தான் இந்த கதைனே சொல்லலாம் இதில் வந்து கையலா சைத்ரா நடிக்கிறாங்க எழிலாக பார்த்தோன்னா சஞ்சீவ் நடிக்கிறாரு ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேருமே ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ இவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க சஞ்சீவ் யார் அப்படின்னு நம்ம எல்லாேருக்கும் ஆப்வியஸாக தெரியும் விஜய் டிவியில் ராஜா ராணியில் ஆலியா மானசா கூட பேர் பண்ணி நடிச்சிருந்தார் இல்லையா இன்ஃபேக்ட் அதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் சீரியல் கூட இவங்க ரெண்டு பேரும் அப்புறம் காதலிச்சு கல்யாணம் பண்ணி இப்போ ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க இப்போ ஆல்யா மனசா கூட சீரியல்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் சன் டிவிலே இனியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சீரியலே கொடுத்துருக்காங்க ப்ரைம் டைம்ல அந்த சீரியல் கூட வரப்போகுது அதனுடைய ப்ரோமோலாம் போட்டிருக்காங்க சூப்பராக போயிட்டு இருக்குது இப்படி இருக்கிற தான் சஞ்சீவ் இப்போது கயல் சீரியல்லேருந்து விளக்குறாரு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா அவர் வந்து இனியா சீரியலில் நம்ம ஆல்யா மானசா கூட பேர் பண்ண போகிறதா ஒரு தகவல் போயிட்டுருக்குங்க ஸோ அதனால தான் இருந்து விளக்குறாராம் என்னதான் இருந்தாலும் கயல் சீரியல் எப்போதுமே டிஆர்பியில் நம்பர் ஒன் வந்துட்டே இருக்கும் இதில் வந்து பார்த்தோன்னா கயலுக்கு தானே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது எழுக்கு அந்த அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கிறதாலையும் அண்ட் நிறைய பேருக்கு ஆலியா மனசா அண்ட் சஞ்சீவோட பேர் பிடிக்கும் அப்படிங்கிறதால இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த இனியா சீரியலில் நடிக்க போகிறாங்க அண்ட் ஆலியா மனசாக்கு இவரை பேராக போடலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்காங்களோ அதனால் இவரை விளக்கிட்டு கையில் சீரியலில் வேற ஒருத்தர் போடுறாருன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க பட் என்ன ஏது அப்படிங்கிறதுலாம் ஃபுல்லாக தெரியல இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரி ஓகே இன்கேஸ் இப்படி நடந்துருச்சுன்னா நீங்கள் எதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க கையெல்லே சஞ்சீவ் கண்டினியூ பண்ணட்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை அழிய மனசை கூட பேர் பண்ணட்டும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத உங்களோட கருத்தை எங்கூட ஷேர் பண்ணுங்கள்